பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரும் 8:30 உங்கள் விஜய். DGP Marine Kingdom, Chennai. ரவுடிகளை ஊக்கப்படுத்தும் விதமா பட தயாரிப்பு நிறுவனம் துவங்கியுள்ள நடிகை நயன்தாரா, இயக்குனர் விக்னேஷ் சிவன் ஆகியவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. என்னங்க நல்லா தானே போயிட்டு இருக்கு, அவங்க பாட்டு படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழலாம். சென்னை சாலிகிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் சமூக ஆர்வலர் இவர் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் அளித்துள்ள புகாரில் அஜித் நடிப்புல விக்னேஷ் சிவன் AK-62 என்ற படத்தை இயக்க இருப்பதா சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருது. அதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் விக்னேஷ் சிவன் வீட்டில் பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்காங்க. விக்னேஷ் சிவனும் நடிகை நயன்தாராவும் நெருங்கி பழகி வர்றாங்க. இவர்கள் ரவுடி பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி இருக்காங்க. பட்டாசு வெடித்து கொண்டாடியதுல ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றுவர்களும் பங்கேற்றிருந்தாங்க. ரவுடிகளை ஒழிக்க தமிழக போலீஸ் அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வர்றாங்க. ஆனா சமூக பொறுப்பின்றி இயக்குனர் விக்னேஷ் சிவனும் நடிகை நயன்தாராவும் ரவுடிகளை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் ரவுடி பிக்சர்ஸ் என்ற பெயர்ல பட தயாரிப்பு நிறுவனம் துவங்கி இருப்பது பொதுமக்களை அதிர்ச்சி அடைய செய்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ரவுடி பிக்சர்ஸ் பட தயாரிப்பு நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும், விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாராவை கைது செய்ய வேண்டும், இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கூறியிருக்காங்க. இது குறித்து ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரவுடி பிக்சர்ஸ் என பெயர் சூட்டுவது அநாகரிகம், இப்பெயரை பொதுமக்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும், விக்னேஷ் சிவன் நயன்தாரா பட நிறுவனத்திற்கு நல்ல பெயரை சூட்ட வேண்டும், இது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் குறைய வழிவகுக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இயக்குனர் விக்னேஷ் சிவனோ மற்றும் நடிகை நயன்தாரா ஆகிய இருவரும் சேர்ந்து ரவுடி பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினாங்க என்பதும் அந்த நிறுவனம் பல திரைப்படங்களை தயாரித்து இருக்குது அப்படிங்கிறதும் அவற்றில் ஒரு சில திரைப்படங்கள் விருதுகளை பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இயக்குனர் விக்னேஷ் சிவன் மற்றும் நடிகை நயன்தாரா தொடங்கிய நிறுவனத்திற்கு ரவுடி பிக்சர்ஸ் என்ற பெயர் வைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை காவல்துறையில புகார் அளிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த புகார் குறித்து காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க அல்லது விக்னேஷ் சிவன் தரப்பிலிருந்து என்ன மாதிரி பதில் அளிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த சம்பவம் குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரும் 8:30 உங்கள் விஜய். DGP Marine Kingdom, Chennai.